தமிழ் சிவயோகம். பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு வராது, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். என்னுடைய பழக்கம் அதுதான். பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், வாத்தியார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், மற்ற எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம், பெரியவங்க என்று தோன்றக்கூடியவர்கள் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம். இது என்னுடைய வழக்கம், ரொம்ப நாள் கடைப்பிடிச்சுவார். சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சு. என்னமோ என்னை என்ன ஐயா ஏற்படுத்தி, எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க அதை பழக்கி விட்டாங்க. எங்கள் ஒரு சிஸ்டர் மதுரையில் இருக்காங்க, அவங்க எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எல்லா பெரியவங்களும் யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லதுராம்பாங்க. ஆனால் ஆசீர்வாதம் வாங்குற உடன்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்குறவங்களே பார்க்க முடியல. ஏன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னா கூட யோசிக்கிறாங்க, அப்படி லேசாக அப்படி இன்னமேடிக்கு அப்படி 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 இங்கேருந்து கையை காமிச்சிட்டு ஆசீர்வாதம். எனக்கு படித்தவர் ரொம்ப படித்தவருடனே கீழே குடியிருக்காங்க, கஷ்டமாக இருக்குது. வண்டி விட்டு நல்லா ஃபுல்லாக கிளா ஒரு வயசானவங்களை பெரியவங்களை பார்த்துட்டாங்க, அப்படியே வண்டி கீழே குப்பை விழுந்து காய் கால் நீட்டு ஆசீர்வாதம். அது இல்லை வழக்கம். ஆனால் நான் ஆசீர்வாதம் வாங்குறதில்ல, நான் என்ன நினைப்பேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு பெரியவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போது நல்லா இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க, சகல சௌபாக்கியத்தோட நல்லா வசதியாக நல்லா நீடு வாழணும்னு சொல்லுவாங்க. பேரும்புகழம் நல்லா இருக்கும்பாங்க, 100 ஆயுசு நல்லா வாழணும்பாங்க. ஆனால் உண்மையிலே நான் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அவர்களை இதைத்தான் எண்ணி அவர்களை நான் வாழ்த்து. நான் சின்ன பையன், ஒரு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னா கடவுளே இவங்க நல்லா இருக்கணும், இவங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இல்லையா, எனக்கு ப்ரெஷ் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது என்னுடைய வழக்கம். இது வந்து நான் யாருக்கு சொல்கிறதில்ல, தெரியப்படுத்த இன்னும் இன்றைக்கி சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீ தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தெரியாத ஒரு டிப்ஸ் மாதிரி தானே இல்லையா. இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்பா அம்மாவட்டே ஆசீர்வாதம். பர்த்டே அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாலாம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது நான் ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து அது அந்த பக்குவம்லாம் கிடையாது. அப்போ பர்த்டே கொண்டாடினா தானே, பர்த்டே கொண்டாடுறதே இல்லை. அப்போ வந்து இலங்கை வானொலி இருந்துச்சு, நான் இங்கேருந்து ஒரு கார்டில் எழுதி போடுவேன், இலங்கை வானொலிக்கு இந்த மாதிரி பிறந்த நாள்னு ஒரு நிகழ்ச்சி வரும், அந்த பிறந்த நாள் என் பேரை சொல்லி என்னை வந்து யாராரும் வாழ்த்துறாங்கன்னு ஒரு வாசிச்சு வாசிப்பாங்க. அந்த மாதிரி இல்லை எழுதி கொடுத்து வாசிச்சிருக்கேன். பட் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வழக்கம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க ஆசீர்வாதம் வாங்க தெரியல, சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். எங்கள் அப்பா நாத்திகராக வாழ்ந்த ஒரு கடவுளே இல்லைங்க, ஒரு மனிதனை மனிதனை வணங்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையுடையவராக இருந்தார். அதனால் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிப்படலை. ஆனால் நம்ம கற்றுக்கொண்ட பிறகு நான் யார்கிட்ட ஆசை, எங்கேயாவது பெரியவங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம், யார் வீட்டுக்காக போயிருப்பேன், அவங்க பெரியவங்க தானே, அங்கே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். இப்போ கூட அன்பில் என் மகளுக்கு கல்யாண பத்திரிகைக்கு போகிறோம், கல்யாண பத்திரிகை வைக்க போகும்போது எங்கள் வீட்டில் போனால் அந்த வீட்டில் யாராவது பெரிய ஓரம் உட்காந்துருப்பாங்க, ஜன்னல் ஓரத்தில் வயசானம் யார் அது என்னென்ன, எங்கள் தாத்தா, எங்கள் பெரிய பாத்தா, எங்கள் பெரியம்மா பெரிய, இப்போ உடனே போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் எதுக்கு இல்லை, பிடிக்க விடுங்க அவங்க அடிமாங்க. பெரியவங்களை காக்கிற பெருமாளை பார்க்குற மாதிரி, இறைவனை பார்க்குற மாதிரி அதெல்லாம் நீங்கள் தடுக்காதீங்க. அப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதம், அப்படி ஆசீர்வாதம் வாங்கும்போது கடவுளே இவங்கெல்லாம் நல்லா இருக்கும், நோய் நொடியெல்லாம் மாறு. இப்போ மனிதனுக்கு மனிதன் வந்து வேறு என்ன இருக்குது, மனிதனுக்கு மனிதன் நான் ஆசீர்வாதம் பெரியவா அவங்க வாழ்த்துறாங்க, அப்போ நாம் அவங்கள வாழ்த்தணும்ல, அந்த வழக்கம் நமக்கு வரணும்ல. கிவ் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட் மேல நம்ம நல்லது செய்வோம், நல்லது வாங்குறது பிரச்சனை, வாங்குறதுக்கு முன்னாடி விலையை கொடுத்துட்டு விலையை கொடுத்துட்டு வாங்கணும். அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்கிற வாழ்க்கையை வாங்கிக்கணும்ன்ற கொள்கையுடைய வந்தேன். நீங்களே கடைப்பிடிங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தமிழ்ச்சி மையம் அன்புடன் கே எஸ் இளமதி.